இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இதனால தான் பாரதிக்கு அந்த குழந்தை அங்கே வளர்கிற குழந்தை மேலே ரொம்ப பாசம் வரக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் முக்கியமாக நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை எடுத்துட்டு இருக்கு, எப்பயும் போல ஒரு லேப்டாப்பில் என்ன வேலை பார்க்குறாரு, ஒரு டாக்டராக இருக்காரு, ஆனால் லேப்டாப்லேயே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் கூப்பிட்டுட்டு இருக்காரு, குழந்தை யாராச்சும் பார்க்கவாங்கன்னு யாரும் வரலன்னா இவரே எழுந்திரிச்சு போகிறாரு. எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு ஃபேன் வந்து தலைக்கு மேலே விழுற மாதிரி விழுது. நல்ல வேலை வந்து நம்ம அங்கே உட்காந்துருந்தோம்னா நம்ம மேலே தலையில் ஃபேன் விழுந்திருக்கோம், இந்த குழந்தை தான் காப்பாற்றிடுச்சு அப்படிங்கிறதுனாலேயே குழந்தை மேலே அவருக்கு இன்னும் ஒரு பாசம் வந்துருது. இதை வந்து ஒரு வெண்பாக்கிட்டையும் வேறு நேராக போய் சொல்கிறாரு. ஏன்னா எது நடந்தாலும் ஒரு வெண்பாட்டை போய் தானே சொல்லிகிட்டு இருக்காரு. வெண்பா அதை வச்சு அது ஒரு எதேச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல், இவன் இவ்வளோ தெளிவாக இருக்கிறது நல்லது இல்லையே அப்படின்னு வேறு மனசை நினைக்கிறாங்க. எப்பயுமே ஒரு வில்லத்தனமான எண்ணத்தோடய இருக்கிறது மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ எரிச்சலாக இருக்குன்னு பாருங்களேன் பார்க்குறவங்களுக்குலாம். இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ணம்மாவை பற்றி, அவங்க கண்ணம்மாவை பார்த்ததை பற்றி அவங்க அப்பா அவ்வளோ தூரம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி வந்து ஏதோ நான் கண்ணம்மா இங்கே வந்துட போகிறான், இங்கே வந்தால் நான் தான் ஆக்கிப்பட வேண்டியிருக்கேன் வெட்டியா அப்படின்னு பலரும் அறம் வாங்கிட்டாங்க. இந்த சீரியலில் கெட்ட படக்கமே இதுதான், சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து பெண்களை யாராவது ஒருத்தங்க அரைஞ்சிட்டே இருக்க மாதிரி விஷயங்களை காட்டுறது ஒன்று கண்டிப்பாக நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அது ஒரு பக்கம், அவங்க அப்பா வந்து அவ்வளோ தைரியமாக பேசுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து குழந்தைய வந்து அவ்வளோ பாசமாக வந்து கொஞ்சுறாங்க. இங்கே அக்கில், அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யம்மா எல்லாருமே சேர்ந்து குழந்தைக்கு வந்து பாரதி புது ட்ரெஸ்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை வச்சு கொஞ்சம்லாம் செய்கிறாங்க. என்ன இன்னைக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி கண்ணம்மாவை காமிக்கவே இல்லைங்க. கண்ணம்மா என்ன செய்கிறாங்க, கண்ணம்மா குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த வாரம் தான் காமிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த சீரியல் போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி தீபாவளி கைஸ், எல்லோரும் தீபாவளியை ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இடம்பொருள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.